கிறிஸ்துவில் எனது அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, ஜூன் மாதம் 9 இன்றைய நாளின் வாழ்வு தரும் இறைவார்த்தை துய மத்திய எழுதின செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 20-26 முடிய. இந்த நற்செய்தியிலே இயேசு சொல்கிறார், பரிசேயர் மறைநூல் அறிஞரை விட உங்களது நெறி சிறந்திருக்கட்டும், அவ்வாறு இருந்தால் ஒழிய நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று. ஆம், கிறிஸ்துவில் எனது அருமை நண்பர்களே, நெறியோடு வாழ்கின்ற வாழ்வு, நெறியோடு வாழ்தல் என்பது நல்லுறவில் வாழ்தல் என்று இயேசு நமக்கு எடுத்து காட்டுகிறார். பகைமை இல்லாமல் மன்னிப்பை கொடையாய் கொடுத்து கருணை நிறைந்த ஓர் நல் வாழ்வு, மனத்தாங்கல் இல்லாமல் அன்புறவில் வாழ்வது, கோபம் இல்லாமல் அமைதியான ஓர் வாழ்வு வாழ்வது, அதைத்தான் நெறியோடு வாழ்தல். சில பேர் சொல்வாங்க, நான் துறவி அல்ல, கோபப்படாம இருக்க, நான் மனிதன் தானே. ஆம், அவர்கள் சொல்வது சரிதான். மனிதன் கோபம் என்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறான். அந்த உணர்ச்சியை கண்டிப்பாக நாம் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும், ஏனென்றால் அது உள்ளே இருந்தால் அவனை மிகவும் பாதிக்கும். ஆனால் அந்த கோபம் வெளியே வரும்போது அது உறவை சிதைக்காமல் இருக்க நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். கோபம் உறவு பிரிவுகள் வராமல், பகைமை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நெறி உள்ளவர்களாக நாம் இருக்க இந்த நற்செய்தி வாசகம் அழைக்கின்றது. நமக்கு நாமே எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும். நெறியோடு வாழ்தல் என்பது அறம் சார்ந்த வாழ்வு என்று திருக்குறள் நமக்கு எடுத்து எம்புகின்றது. 2 திருக்குறளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சிறப்பூனும் செல்வமும் ஈனும் அறத்தினுக்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு, மனதுக்கண் மாசில நாதல் அனைத்திறன் ஆகுல நீரபிற. இதன் அர்த்தம், மன தூய்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். மன தூய்மை உள்ளவனாக இருக்கின்ற பொழுது நான் அறத்தோடு இருக்கின்றேன் என அர்த்தம். அறத்தோடு வாழும் பொழுது அதுவே மிக சிறந்த சிறப்பு, மிக சிறந்த செல்வம். ஆம், எனது அருமை நண்பர்களே, சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் உணர்விலும் உள்ள தூய்மை பெற்றவர்களாக வாழ்வோம். அறத்தால் வரும் இன்பமே உண்மையான இன்பம். தூயாவி நம்மோடு.